அகலதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். மேற்கு தொடர்ச்சி மலைகள், வீரபாண்டி ஊராட்சிக்குட்பட்ட மாங்கரை பகுதிகள் பெய்யும் மழைகள் எல்லாம் அங்குள்ள ஓடைகளில் தண்ணீர் ஓடி கணுவாய் தடுப்பணையை தாண்டி சின்ன வேடம்பட்டு இருக்கும் சங்கனூர் பள்ளத்திலும் கலக்கின்றன. இந்த தண்ணீர் சரவணம்பட்டியில் உள்ள 167 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய குட்டையிலும் கடக்கிறது. சங்கனூர் பள்ளத்தாக்கின் வழியாக கௌசிக ஆற்றல் இணைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழைப்பிடிப்பு பகுதிகள் உள்ளன. ஆனால் இங்குள்ள தடாகம் பகுதிகள் அதிகமான ஓடைகள் உள்ளன. முதலில் ரோட்டில் கனிம வளங்களை திருடியவர்கள் கடந்த 1.5 வருடங்களாக போராட்டம் நடைபெறுவதால் தற்போது ஓடைகளில் மணலை கொட்டி அதன் மீது கனிம வளங்களை திருடும் வண்டிகளை ஓட்டி செல்கின்றனர். இதை பற்றி கலெக்டர் RTO நெடுஞ்சாலை துறையினரிடம் புகார் செய்தும் ஒரு பலனும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்பகுதியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து களிமன்றோடு போட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் மழை தண்ணீர் ஓடைகளில் செல்ல முடியாமல் ஊருக்குள் வந்துவிட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மற்றும் குண்டு குழிகளில் பல பேர் உள்ளனர். இதனால் சரவணம்பட்டியில் உள்ள விவசாயிகள் பாதிக்க. இதை பற்றி GMS ராஜசேகரன் அவர்கள் கூறும் போது 5 பஞ்சாயத்திற்கு உட்பட்டது என தடாகம் ஓடையை கூறுவர். இதில் முறையாக எந்த அரசு அதிகாரிகளிடமும் அனுமதி பெறாமல் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து செயல்படுகின்றன. கனிம வளங்கள் அரசாங்க சொத்து. இதன் இழப்பீடு 120,000. சார், இது எப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில வீரவாண்டி ஊராட்சியில இந்த மாங்கரை வெஸ்டர்ன் காட்ஸ்ல பெய்யக்கூடிய மலைகள் எல்லாம் அங்க அந்த ஏரியாவில் ஒரு 10-12 ஓடைகள் இருக்கு. அந்த ஓடைகள்ல தண்ணி வந்து போய் கணுவாய் தடுப்பணை தாண்டி சின்னவேடம்பட்டி ஏரிக்கும் சங்கனூர் பள்ளத்திலையும் போகுது. ரெண்டு பிரிவா போய் சரவணம்பட்டியில் இருக்கிற 167 ஏக்கரில் இருக்கிற பெரிய குட்டையில இந்த தண்ணி போய் சேருது. இந்த சைடு சங்கனூரோட கௌசிகா நதியில இணையுது. இதெல்லாம் எங்க பகுதியில எங்க மலை தொடர்ச்சிகள் அதிகமா இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நீர்பிடிப்பு பகுதிகள், மழை பெய்யக்கூடிய பகுதி அதிகமா இருக்கிறதுனால நிறைய தடாகம் வேலி, தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில அதிகமா பள்ளங்கள் இருக்கு, ஓடைகள்னு சொல்லுவாங்க. இந்த கிராமப்புறத்துல பள்ளம்னு சொல்லுவோம். இந்த ஓடைகள்ல ஓடைகள் நீர்நிலைகள் என்ன பண்றாங்கன்னு இப்ப நம்ம 1.5 வருஷமா போராட்டம் பண்றதுனால இந்த கனிம வள கொள்ளைகள் முதல் ரோட்லதான் மண்ணு கடைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லா மீடியாஸும் அது இதெல்லாம் போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்து எல்லாமே வெளியே பப்ளிஷ் பண்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓடைகள் எல்லாம் பூரா மண்ணை கொட்டி 20 அடி ஆழத்துக்கு இருக்கு ஓடை, ஒரு 40 அடி அகலத்துக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நீர்நிலை போறது 40 அடி அகலம், 20 அடி ஆழத்துக்கு டெப்த் இருக்கும். அதுல ஃபுல்லா மண்ணை கொட்டி நாங்க வண்டி ஓட்டுறாங்க, கனிம வளங்க ஓடக்கோழியே. அப்ப இது சம்பந்தமா நாங்க கலெக்டர் RDO பெடிஷன் கொடுத்தாச்சு. நெடுஞ்சாலை துறைக்கு ரோடுக்கு பக்கத்துல கீழே சிமெண்ட் கோளாய் போட்டு ரோடு போட்டிருப்பாங்க. நீர்நிலை வந்தா சிமெண்ட் கோளாய் பைப்புக்குள்ள தண்ணி போகும், மேல ரோடு இருக்கும், அந்த பைப்பையும் அடைச்சிடுறாங்க. இதுக்காக நெடுஞ்சாலைத்துறை, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையினுடைய கட்டுமான பணியினுடைய SC சூப்பரண்ட், அப்புறம் ADE DE இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எந்த வித நடவடிக்கை இல்ல. அந்த இதுவும் எங்ககிட்ட ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த பகுதியில நீர்நிலைகளை பூரா ஆக்கிரமிச்சு பூரா ரோடு பண்ணிட்டாங்க, மண் ரோடு, கனிம வளம் திருடிட்டு வர்றதுக்காக ட்ரக்கு ஓட்டுறக்கு வேண்டி. அப்போ இது சம்பந்தமா RDOக்கு, தாசில்தாருக்கு, VOக்கு எல்லாம் தெரியும் இது பிரச்சனை போயிட்டு இருந்தா. அப்புறம் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த மழை வேண்டது 2 நாளைக்கு முன்னாடி தெரியும், பயங்கரமான மழை. இந்த மழை தண்ணி என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாம் அந்த பள்ளத்துல ஓடைகள்ல போக முடியாம ஊருக்குள்ளேயே அங்க இருக்கிற பிருந்தாவன் கார்டனு, வீரவாண்டி ஊராட்சி, தடாகம் ஊராட்சியில எல்லாம் பூரா குடியிருப்பு பகுதியில தண்ணி பூந்துருச்சு, போகாது இங்க. அப்புறம் என்ன, அந்த பள்ளத்துல தண்ணி அந்த ஓடைகள் எல்லாம் மறைச்சதுனால என்னாச்சுன்னா, ரோடு புல்ல பரவலா போயிருச்சு. அதனால போக்குவரத்து பாதிப்பு, ரோடு பூரா சேரு, ரோடு போற குண்டி புளியுமா ஏமாந்து அதுல உளுந்தாலும் அந்த எங்க ரோடுல குழி இருக்குன்னு தெரியாது. தண்ணி இருக்கிறனால போய் குபுக்கு நிறங்கி உழுகுறது, டூ வீலர்ல உயிர் கூட ஆபத்து வரும். உயிர் கண்டிப்பா நிறைய பேர் உளுந்துருக்குறாங்க. இது சம்பந்தமா நிறைய அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்துருக்குறோம். இந்த கனிம வள கொள்ளையர்களை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் இல்லீகல்னு கொடுத்து அடக்க முடியாம இருக்கிறாங்க. இந்த அரசினுடைய கையாளாகாத தன்மை இது. அதிகாரிகளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க RDO கிட்ட கேட்டாலும், தாசில்தார் கிட்ட கேட்டாலும் வெர்ஷன் பக்காவா கொடுப்பாங்க. இது சம்பந்தமா ஒரே RDO கிட்ட கேட்டீங்கன்னா தெளிவா கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு எல்லாம் இந்த A to Z இந்த பகுதி பத்தி தெரியும், இந்த இல்லீகல் சாண்ட் மைனிங் பத்தி.
அதனால இவங்க நீர்நிலைகளை பூரா அடைச்சிட்டாங்க. இத நம்பி அந்த சரவணம்பட்டி 167 ஏக்கர் குளத்துல 45,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. அந்த விவசாயி பாதிப்பு இருக்கும், மிகப்பெரிய பாதிக்கிறாங்க. இது சம்பந்தமா வெர்சன் ஏதாவது வாங்கணும்னா நீங்க தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் வேலு நாயக் இருக்கிறார், அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன், அவர்கிட்ட ஒரு வெர்சன் வாங்கிக்கலாம். ஓகே சார், வாங்கிக்கிறேன். ஒண்ணு நான் நம்பர் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன், அவர்கிட்ட ஒரு வெர்சன் பக்காவும் வாங்கிக்கிங்க. சரிங்க. அப்புறம் இந்த TMS ராஜேந்திரன் அவர்கிட்ட போன் கொடுக்குறேன், அவர்கிட்ட வேணா ஒரு வெர்சன் வாங்கினாலும் வாங்கிக்கிங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.